ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு ஜியோ சினிமாஸ்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான பிளைண்ட் வார் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் ஜியோ சினிமாஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சுக்யோங் ஹோ டைரக்ஷன்ல ஆண்டி ஆன், யாங் ஜிங், பிங்க்விங் சென் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 43 minutes இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துக்கலாம். படத்துடைய ஆரம்பத்துல பானி அண்ட் கிளைட் பானியில ஒரு கப்பல் கிரிமினல்ஸ் பாத்தீங்கன்னா கோர்ட் ரூம்ல ஷூட் அவுட் நடத்துறாங்க. அப்ப அங்க ஸ்வாட் டீம்ல பாதுகாப்புக்காக இருந்த கதாநாயகன் பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக முயற்சி செய்யும் போது இவருடைய கண் பார்வையை இழந்துடுறாரு. அதே நேரத்துல அந்த கப்பல்ல இருக்கிற அந்த ஆணை கொண்டுடுறாரு. சோ அந்த பெண் பாத்தீங்கன்னா இவர் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இருக்காங்க. இதுக்கப்புறமா பிளைண்டா இருக்கிற ஹீரோவை அவருடைய பொண்ணு பாத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவருடைய பொண்ணை ஒரு கேங் கடத்திடுறாங்க. தன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக பிளைண்டா இருக்கிற ஹீரோ கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பாத்துடலாம். டேர் டெவில் டேக்கன், இந்த ரெண்டு படங்களுடைய கான்செப்டையும் ஒரு ஃபியூஷனா எடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஸ்டேஜ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சிகளும் ரசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல ஹீரோ நடிச்ச ஆண்டி ஆன் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஒரு பெர்ஃபார்மராகவும் அவர் கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு கண் பார்வை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணாதான் இருக்கும். அவங்களை கடத்தினதுக்கு அப்புறம் அவர் எந்த மாதிரி வந்து ட்ராக் பண்றாரு அப்படிங்கிற விஷயங்கள ரொம்ப நல்லாவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துக்கான வில்லன் ரோல் வந்து ஸ்ட்ராங்கா அமைச்சிருப்பாங்க. இந்த வில்லன் ரோல் பாத்தீங்கன்னா யாங் ஜிங் நடிச்சிருக்காங்க. இவங்களோட ரோல் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சில சீக்வன்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு காப் மாதிரி நடிச்சு ஹீரோ ஏமாத்தி அவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படிங்கறதுலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட இந்த வில்லன் கேரக்டரை ரொம்ப ரசிச்சு நடிச்சிருக்காங்க அப்படிங்கறது பாக்கும்போதே தெரியும். அதனாலே பாத்தீங்கன்னா ஹீரோட கேரக்டரை விட இவங்களோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல ஒரு காமிக் ரிலீஃப் அப்படிங்கிற பேர்ல டிடெக்டிவ் கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் வர சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான டென்ஷன் பில்டிங்கை குறைக்கிற மாதிரி அந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய காமெடி சீக்வன்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஆக்ஷன் போர்ஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே படத்தை முடிச்ச விதம் ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல மைல் ரைடர் கான்டென்ட் இருக்கு, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பிளைண்ட் வார் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6/10.